மேடையில் வீட்டிருக்கும் பெரியோர்களே, வந்திருக்கும் என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஒரே ஒருத்தர் கை தட்டினார், அவருக்கு நன்றி. பொதுவாக இந்த மாதிரி விழாக்களுக்கு வர்றவங்க சக தொழிலில் இருக்கவங்க நிறைய பேர் வருவாங்க. அதில் சில பேர் பொறாமப்படுவாங்க, இவன்லாம் படம் எடுக்க வந்துட்டான் பாரு அப்படின்னு, சில பேர் இவன்லாம் டைரக்ட் பண்ண வந்துட்டான் பாரு அப்படின்னு. அந்த கல்யாண வீட்டில் கெட்டி மேலே ஏன் கொட்டுறோன்னா, அந்த கண்டதையும் பேசுகிறதுக்கு அது கேட்காமல் இருக்கிறதுக்காக. ஆனால் என் போன்றவர்கள் திரையரங்க உரிமையாளர் வருவது இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதற்காக. ஏன், சுயநலம்தான். பெரிய படங்களை நம்பி நாங்கள் 365 நாளும் எங்கள் திரையரங்கம் ஓட்ட முடியாது. இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் 1-2 வருஷம் படம் எடுக்காமல் இருக்கலாம், ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நான் வார வாரம் படம் போட்டு ஆகணும், அதுக்கு இந்த படங்கள் ஓடினால்தான் நாங்கள் காப்பாற்றப்படுவோம். அதனால் மனசார நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் இந்த சின்ன படங்கள் நன்றாக ஓட வேண்டும். ஆண்டவா காப்பாற்று. இப்போ ஒரு கோலி சோடா காப்பாற்றினேன், இப்போ இதை காப்பாற்றணும், இதே தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன். கோலி சோடாவில் ஒரு செல்ஃபிஷ் நானே அந்த படத்தையும் வாங்கியிருக்கேன். அதனால் அதுவும் இந்த உள்ளே வரும்போது ஒரு பையன் ஓடி வந்தார். ஓடி வந்து, வாங்க சார் வாங்க சார், எனக்கு முன்ன பண்ண தெரியாது. ஒருவேளை சத்தியத்தில் வேலை பார்க்குறாருன்னு நினச்சேன், இல்லை ப்ரொடியூசர்களை வேலை பார்க்குறாருன்னு நினச்சேன். அப்புறம் உக்காராஜன் சொன்னார், நான் தான் டைரக்டர் அப்படின்னாரு. நான் ஏதோ +2 படிக்கிற பையன் நினச்சேன். அவர் மேடையில் பேசல சொல்கிறார், 7 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகின்னு. சைல்டு மேரேஜ்லாம் இந்தியாவில் நாட் அலௌடு. அதுவும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரோங்கிறத அவர் எவ்வளோ எமோஷனல் ஆகிட்டார். அதுக்கு அழுதுருவார் போல இருந்துச்சு எனக்கு. இன்னைக்கு காலையில் ஒரு SMS எனக்கு எவ்வளோ ஒருத்தன் கொடுத்துருந்தான், உன்னுடைய பிற்காலத்தை நீ உடனே தெரிஞ்சுக்கணும்னா உன் பேரை போடு, ஒரு கேப் விடு, உன் காதலி பேரை விடு போடு, ஒரு கேப் விடு, இதை உன் பொட்டாட்டிக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு அனுப்பிச்சா உடனே எதிர்காலம் உடனே வீட்டுக்கு போகணும்னு தெரியும்னு. அந்த மாதிரி இல்லாமல் இவருடைய எதிர்காலத்துக்கும் அவங்க எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த பாடல்களை பார்க்கையில் பொதுவாக என்னங்க, இந்த பாடல் ஆசிரியர், இந்த படத்துக்கு யார் பாடல் ஆசிரியர்? வெரி குட். பொதுவாக இந்த மியூசிக் டைரக்டர்ஸுக்கு பாடலாசிரியர்கள் கண்டாலே பிடிக்காதுங்க. மியூசிக் ஓவராக பண்ணி மிக்சிங்லாம் அழகாக பண்ணி அந்த வார்த்தைகள் காதில் கேட்காம பண்ணிவிடுவாங்க. இந்த படத்தில் அப்படி இல்லாமல் அந்த பாடல் வரிகள்லாம் கிளியராக கேட்குது. பிக்சர் செஷன் ஃபென்டாஸ்டிக். பொதுவாக அந்த ட்ரெய்லர் கட் பண்ண விதம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. இந்த விறுவிறுப்பு படத்தில் இருந்துனா படம் பிரமாதமாக ஓடுங்க. மீண்டும் ஒரு முறை என் சுயநலத்திற்காகவாவது இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.